வணக்கம். இப்ப நாம பார்க்க போறது சந்தன மரம். சந்தனம் என்ற வார்த்தையை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. மர இனங்களில் மிகுந்த மதிப்புடையது சந்தன மரம். தென்னாட்டின் சிறப்புமிக்க மரங்களில் தலை சிறந்த மரம் இது. ஆனால் நாடு நகரங்களில் காணப்படுவது அரிது. காடுகளில் வளரும் மூலிகை இனங்களில் சந்தன மரத்தை அரசாங்க பாதுகாப்புடன் வளர்க்கிறார்கள். இந்த மரம் அடர்ந்த காடுகளில் தன்னிச்சையாகவே வளரக்கூடியது. இதில் மூன்று பிரிவுகள் உள்ளன. ஒன்று செந்நிறம், இரண்டு மஞ்சள் நிறம், மூன்று வெண்மை நிறம். இதில் செந்நிற சந்தனக்கட்டை மிகவும் சிறப்புடையது. இதில் வெண்ணிற சந்தனக்கட்டை மருத்துவத்திற்கு பயன்படாது என்று அவ்வை பிராட்டி பாடல் கூறுகிறது. இதற்கு முருக சந்தம் என்ற பெயரும் உண்டு. சந்தன மரம் ஸ்ரீதேவியின் அம்சமாக நமது இலக்கிய புராணங்கள் கூறுகின்றன. இதனுடைய குணம் பொதுவாக சிறுநீரையும் வியர்வையையும் பெருக்கும், உடலை தேற்றி துர்நாற்றத்தை நீக்கும், வசீகரத் தன்மையை உண்டாக்கும், வெப்பத்தை தணிக்கக்கூடியது, காய்ச்சலை போக்க வல்லது. இப்ப இதனுடைய குணத்தையும் மருத்துவத்துல இதை எப்படி பயன்படுத்துறாங்க என்றத பத்தி இப்ப பார்க்கலாம். சந்தனக்கட்டையை எலுமிச்சம் சாறுவிட்டு கல்லில் உரைத்து தேய்க்க அதன் விழுதி குழம்பு போல் சேரும். இதனை உடம்பு முழுவதும் பூசிவிட நறுமணம் கமழ்ந்து வியர்வையால் வரும் நாற்றம் அகலும். வேர்க்குரு, முகப்பரு, நமட்டுச்சொறி, தவளைச்சொறி, படர்தாமரை, சரும வெளுப்பு, வெண்குட்டம், மேகநீர் குற்றத்தால் உடல் கருமை நிறமாகி புளிவற்று இருத்தல் ஆகியவைகள் நீங்கி நல்ல நிறமும் வசீகர அழகும் உண்டாகும். இந்த கட்டையை பால் விட்டு அரைத்து வரும் விழுதியை புளியங்கொட்டை அளவு காலை மாலை புல்லுக்கு சாப்பிட்டு வர கற்பச்சூடு, வெட்டைச்சூடு, மேக அனல் யாவும் தனியும். மேலும் சிறுநீர் தாரை ரணங்கள் அழற்சி நீங்கும், உடல் வனப்பும் பலமும் உண்டாகும், முகமும் பொலிவு பெற்று பளபளப்புத் தன்மை உண்டாகும். சந்தனக்கட்டையை கல்லில் இழைத்து நாள் தவறாமல் நெற்றியில் திலகமிட இயற்கையாகவே வரக்கூடிய கோபம் தனியும், உயர்ந்த எண்ணங்கள் தோன்றி அற்ப நினைவுகள் தீய எண்ணங்கள் மாறும், பிறர் கண் திஷ்டிகளை தடுத்து வசீகர கவர்ச்சி உண்டாக்கும். உடல் குளிர்ச்சியினால் வரும் காய்ச்சல் நீங்க சந்தனக்கட்டையை பொடியாக்கி 20 கிராம் எடுத்து ஒரு குவளை நீரில் போட்டு காய்ச்சி அந்த நீரை தினமும் 3 வேளை குடிக்க ஜலதோஷம், சீத காய்ச்சல், மாந்தம் நீங்கும். மேலும் மார்பு துடிப்புகள், இதய வலி நீங்கும். கல்லடி பட்டாலும் படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாது என்பது பழமொழி. சகல கண் பார்வையில் வரும் தோஷங்கள், திருஷ்டி இவைகள் விலக சந்தனக்கட்டை, அகில்கட்டை, குங்குளியம், விளாமிச்சம் வேர், சாம்பிராணி இவைகள் 5ஐயும் தனித்தனியே இடித்து தூள் செய்து கொண்டு சிவந்த நெருப்பிட்டு வரும் புகையை வீடு பூராவும் காட்டிவிட தோஷம் கண் திருஷ்டி விலகும். அதிக நெடி இருக்குமானால் திருஷ்டி உள்ளது என அறியலாம். சந்தனக்கட்டையை நறுக்கி தூளாக்கி அதன் அளவு மருதோன்றி விதையை கலந்து நெருப்பில் புகை போட பூத பிரேதம் பைசாச தோஷங்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் விலகும். இதை ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் செய்வது பலனளிக்கும். ஒரிஜினல் சந்தன தைலத்தை இதை அத்தர் என்றும் கூறுவார்கள். 1 துளி முதல் 2 துளி வரை 1 டம்ளர் பசும்பாலில் விட்டு கொடுத்து வர சுத்தமில்லாத புணர்ச்சியால் வந்த சீழ் பிரமேகம் ஒழுக்கு மூத்திரத்தாரையில் ரணம் எரிச்சல் அழற்சி ஆகியவைகள் குணமாகும். முற்றிய சந்தனக்கட்டையை தூளாக்கி இடித்து மைபோல் அரைத்து சம அளவு நெல்லிக்காய் ரசத்தில் கலந்து காலையில் 1 மண்டலம் அதாவது 48 நாள் 1/2 அவுன்ஸ் வீதம் குடித்து வர சர்க்கரை நோய் காணாமல் போய்விடும். இந்த மரம் அதிகமாக கலைப்பொருட்கள் செய்வதற்கு பயன்படுகிறது. மேலும் அழகு சாதன பொருட்கள் செய்யவும் இதை பயன்படுத்துகிறார்கள். இதில் வாசனை திரவியங்கள், சோப்புகள், வத்திகள், மேலும் எண்ணற்ற பொருட்கள் தயாரிக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.